ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே நம்ம ஒரு ஈஸி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதை வச்சு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் என்னென்னா, அதுக்குன்னு ஒரு தனி ஆப், அந்த ஃபோட்டோவை மட்டும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் டிஸ்க் டீஜர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண நான் ஆல்ரெடி டவுன் பண்ணி வச்சுட்டேன், அதனால் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு விண்டோ வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். விண்டோ வந்தோடனே இது வந்து பேசிக் ஸ்கேன் தான். நீங்கள் நார்மலாக டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு இதில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பேசிக்ஸ் ஃபோட்டோ ஸ்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நான் ஃபோனில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஆனால் என் ஸ்கேனிங் முடியல பாருங்கள், ஃபைல் ஓடிக்கிட்டே தான் இருக்கு எனக்கு. இந்த ப்ராசஸ் முடிய ஒரு 2-3 நிமிஷமாக அது ஆகும். அதாவது ஒவ்வொருத்தர் ஸ்டோரேஜ் பொறுத்து தான் இது. உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கவர் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுற லொக்கேஷன் கேட்கும். அதாவது நீங்கள் க்ளவுடில் சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை வெறும் நம்ம ஃபைல் மேனேஜராக, இல்லை வேறு எதுனா அப்லோட் பண்ண போகிறீங்களா சர்வரில் அப்படின்னு கேட்கும். நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காமிக்கிற லொக்கேஷனில் தான் அது சேவ் ஆகும். நான் டிசிஎம்ஐ மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு டிசிஎம்ன்ட்டு, ஓகே கொடுங்க. அவ்வளோதான், சேவ் ஆகுது பாருங்கள், ஃபைல் சேவ்னு வந்துடுச்சு. இப்போ சேவ் பண்ண ஃபைலை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இருக்கு பாருங்கள், மவுண்டெயின், இதாங்க அந்த ஃபோட்டோ, இதான் அந்த ஃபோட்டோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.